என்னை தொட்டாம நீங்க தாண்டி என்னை தாண்டி போனா அப்பதான் உங்க காப்பாத்த முடியும். ஃபர்ஸ்ட் முஸ்லீம் போவாங்க, அங்க சொல்லுவாங்க ஹே அல்லாஹ் ப்ளீஸ் ப்ரொடெக்ட் மீ, போயிடுவாங்க. ஹீ பிளே கோ ஜீசஸ் ப்ளீஸ் சேவ் மீ, ஹீல் கோ ஆஃப். தேர்ட் கோஸ் ஹிந்து, இஸ் லைக் ஹே பகவான் மீ ரக்ஷா கர்னா, லைக் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மீ அண்ட் டங் அண்ட் ஹீ கோஸ். ஸோ மான்ஸ்டரோட டங் சொல்ல அவங்க அதை சொல்லலை, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ண சொல்றாங்க. ஆமா எக்ஸாக்ட்லி. இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் கரண்டாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, அது ஒன்று அவங்களுக்கு பிடித்த நபர் மூலியமாகவோ இல்லை அவங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் மூலியமாக இன்ஸ்பயர் ஆகி வர ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் அண்ட் மூவிஸ் ஹூ கிரியேட்ஸ் ட்ரெண்ட் அமாங் யங்ஸ்டர்ஸ். ஸோ ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னால லெட் ஸ்டார்ட் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்னே சொல்லலாம். அவர் நின்னா ட்ரெண்டு, நடந்தா ட்ரெண்டு, பேசினா ட்ரெண்டு, கை செஞ்சா ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஒரு ட்ரெண்டாக தான் இருக்கும். பட் சமீப காலமாக பார்க்கும்போது 2007 சங்கர் சார் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் சார் நடித்த படம் தான் சிவாஜி. அந்த படத்தில் ஏவியேட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் ஏவியேட்டர் கிளாஸ்க்கு மிகப்பெரிய ரீச் கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். பட் ஏவியேட்டர் கிளாஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பஸ்ஸுக்கு நாடி மாதிரி இத்தச்சோடு இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாருமே வாங்கி விரும்பி போட்டாங்க. அண்ட் அதை தவிர்த்து வேற என்ன ட்ரெண்ட் இருந்ததுன்னா, அதே படத்தில் வந்து நம்மளாம் மொட்டை அடித்தாலே அசிங்கம் கேவலம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் மொட்டை அடிச்சும் தாடியை வந்து ஷார்ட்டாக அப்படி ட்ரிம் பண்ணிட்டு நீட்டாக வச்சுக்கலாம், அதை கூட ஒரு ட்ரெண்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் ரீசெண்டாக பார்க்கும்போது இந்த கபாலி மூவி வந்திருந்தது, அதில் வந்து ஒரு கிளாஸ் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் நம்ம மாறி படத்தில் தனுஷ் சார் கொண்டு வந்திருப்பாரு. பட் இருந்தும் நம்ம சூப்பர் ஸ்டார் போட்டதுக்கப்புறம் அதுக்கான ரீச்சே வேற லெவலில் இருந்தது. அண்ட் இப்போது காலால் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த சபரிமலை ஐயப்பனுக்கு போடுற மாதிரியான ஒரு காஸ்டியூம், கருப்பு காஸ்டியூம், அந்த கருப்பு கலர் வேட்டி அண்ட் கருப்பு கலர் ஜிப்பா, இந்த காஸ்டியூம் கூட கூடிய சீக்கிரத்தில் நல்லா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பட் அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் சூப்பர் ஸ்டார் கொண்டு வந்த ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த சீசனில் மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக அமைஞ்சுது. கடந்த ஒரு 6-7 ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பசங்க எல்லாருமே ஒரு பைக் முன்னாடி பைத்தியமாக அலைஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன பைக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, புல்லட் அண்ட் தண்டர் போர்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் சார் தான். அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து புல்லட் தான் இருக்கும் முக்கவாசி படத்தில். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா வேட்டையாடு விளையாடா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் இருக்கட்டும், அந்த ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து கிளாசிக் பைக் தான் கொடுத்துருப்பாரு. அதில் அந்த முக்கியமாக அந்த வேட்டையாடுல வந்து பார்த்த முதல் நாளேன்னு ஒரு சாங் இருக்கும், அதே மாதிரி என்ன ஏறிந்தாலில் வந்து மலை வர போகுதுங்கிற சாங். அந்த சாங்கில் வந்து தலை வந்து அப்படியே வந்து ஸ்டைலாக வந்து ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று அடிச்சுட்டு நிற்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த சாங் வந்து மனமெங்கும் அவள் ஞாபகம் அப்படிங்கிறப்போ தலையாடிட்டே வருவார், செம்ம சீனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏஒஎம் படத்தில் வந்து சிம்பு சாருக்கு வந்து தண்டர் பேர்டு பைக்கை வந்து கொடுத்துருப்பாரு. தண்டர் பேர்டு பைக், அதாவது ஒரு பைக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ண வச்சு அது மூலியமாக ஒரு ஹீரோ ஹீரோயின்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கெமிஸ்ட்ரிலாம் கொண்டு வர வச்சது சத்தியமாக கௌதம் மேனன் சாரால் மட்டும்தான் முடியும். அண்ட் சிம்பு சாருக்கு பைக்கு மேலே என்னதான் ஹீரோயின் இருந்தாலும் அந்த பைக்கு மேலேனு ஒரு தனி ஒரு லவ் அண்ட் க்ரஷ் இருக்கும். ஸோ இது மூலியமான படங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னதான் ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்தாலும் இந்த மாதிரியான க்ரூசர் பைக்குக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்சது நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் சார் தான். இதே மாதிரி ஒரு 2007 அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெற்றிமாறன் சார் இயக்கத்தில் தனுஷ் சார் நடித்த படம் தான் பொல்லாதவன். ஸோ இன்னைக்கு பஜாஜில் பல்சர் அப்படிங்கிற ஒரு பைக்கு இவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான். அவங்களும் ஒரு வகையில் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே பசங்க வந்து அந்த பல்சர் 150 வாங்குறது, அந்த பிரேக் அடிச்சு அந்த பொல்லாதவன் படத்தில் வர அந்த டியூனே வந்து அவங்க ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பைக்கும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். தனுஷ் சாருக்கும் ஹீரோயினுக்கும் தாண்டி தனுஷ் சாருக்கும் பல்சர் பைக்கும் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக படத்தில் வந்து காட்டியிருப்பாரு. ஸோ பல்சர் பைக் அப்படிங்கிற ஒரு பைக்கு இன்னைக்கும் ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் பொல்லாதவன் படம் தான். ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே வந்து பசங்க எல்லாருமே தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பியர்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்தானா, நிவின் பாலி சார் தான். நிவின் பாலி சார் வந்து பிரேமம் படத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஈவன்தோ அது ஒரு மலையாள மூவியாக இருந்தாலும், பட் சவுத் சைடு வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பட்ட படம் ஆனால் எல்லாருமே இந்த பியர்டு வைக்கிறது, பிளாக் ஷர்ட் போட்டு இந்த வெள்ளை வேட்டி கட்டுறது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் வெறுமனா பியர்டு வச்சா மட்டும் நல்லா இருக்காதுல்ல, அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலு, அந்த பியர்ட்லேயே என்ன மாதிரியான மாடுலேஷன்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்து நம்ம சூர்யா சார் தான். அஞ்சான் படத்தில் அந்த மிஷின் கட்டை போட்டு அந்த பியர்டு வந்து அழகாக ட்ரிம் பண்ணிட்டு சூப்பராக இருப்பார் பார்க்கறதுக்கே. அதே மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து லாக்கெட் ஒன்று யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வரைக்குமே கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் விக்ரம் சாரை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா இருமுகன் படத்தில் வந்து நீட்டாக இந்த இடத்த மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு ஒரு லாங் பியர்டு ஒன்று வளர்த்துருப்பாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு லாபம் ஆச்சோ இல்லையோ அந்த பியர்ட் ஆயில் விற்கிறவங்களுக்கு சம லாபம் ஆச்சு. ஏன்னா எல்லா பசங்களும் அந்த மாதிரியான ஒரு கெட்டப் வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் அந்த கெட்டப்புக்கு நிறைய மாடுலேஷன் கொண்டு வந்த அந்த ட்ரெண்ட் செட்டிங்கில் இவங்க மூணு பேரும் இருக்காங்க.
ஸோ இது போக இவங்க மூலியமா வேற என்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 2008 வாரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கௌதம் மேனன் சார் டைரக்ஷன்ல சூர்யா சார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஒரு கோலிவுட் ஸ்டார் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து சிக்ஸ் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது. அவரை பார்த்துட்டு நிறைய பசங்க நம்ம உடம்ப ரெடி பண்ணணும், நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த சைடு விக்ரம் சார் ஏஜ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும்தான், எப்போ வேணாலும் நீங்க ஃபிட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐ படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 49 ஒரு மனுஷனால இப்படிலாம் இருக்க முடியுமான்னு சொல்லி நம்மளே பிரமிக்க வச்சாருன்னு கூட சொல்லலாம். இப்போ கூட அந்த ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா எப்பவுமே உடம்பு வந்து பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அது போக பசங்க இன்னும் கொஞ்சம் ஜிம்முக்கு அதிகமா போனது விவேகம், இந்த தலை வந்து இந்த ஜிம்முக்கு போய் இதெல்லாம் பண்றாருன்னு எல்லா பசங்களும் ஜிம்முக்கு போனாங்க. இதனால ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜகஜோதியா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மேற்கொண்டு நம்ம இறுதி சுற்று படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா நம்ம மாதவன் சார் அவரோட கேரக்டர் வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரியான கேரக்டர் டிசைன் இருந்தாலும் பட் பாக்ஸர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாவே இருந்தாரு. இது மூலியமா மாதவன் சாரை பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஆகணுங்கிறத தாண்டி அந்த படத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தனால லேடிஸ்க்கும் அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாக்ஸிங் சூஸ் பண்ணலாம், அவங்களால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும் சாதிக்க முடியுங்கிறத ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. அண்ட் இது மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட்டரா கூட இருந்திருக்காங்க. 2010 செல்வராகவன் சாரோட டைரக்ஷன்ல தனுஷ் சார் நடித்த படம் தான் மயக்கம் என்ன. மயக்கம் என்ன படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போட்டோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் யாராவது நம்ம போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு இர்ரெஸ்பெக்டா தான் நம்மளை பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கோப்பே இருக்காதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் போட்டோகிராஃபிலையும் இவ்வளோ விஷயம் இருக்கு, அதுலேயும் நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கிறத மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் மயக்கம் என்ன. இதில் நிறைய விஷயங்களை அவங்க காட்டியிருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்களை அவன் ஒரு மனுஷன் வந்து அந்த போட்டோகிராஃபிக்கு போகும்போது என்ன மாதிரியான அலைச்சல்லாம் படுறான், அவனுக்கு நடக்கிற ஏமாற்றங்கள் இதெல்லாம் தாண்டி அவன் எப்படி சாதிச்சாங்கிற மாதிரியான விஷயங்கள் காட்டினது மட்டும் இல்லாமல் அந்த போட்டோகிராஃபி மேலே நிறைய பசங்களுக்கு அது ஒரு பேஷனாக கொண்டு வந்ததும் அவர் தான். நிறைய பசங்க அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த போட்டோகிராஃபிக்குன்னு சொல்லிட்டு நிறைய லெசன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து மிகப்பெரிய போட்டோகிராஃபர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கு விதை போட்ட மாதிரி அமைந்த படம் தான் வந்து மயக்கம் என்ன. இன்னைக்கு பசங்க டிஎஸ்எல்ஆர் எடுத்து சுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக அமைந்த படம் தான் மயக்கம் என்ன. ஸோ காஸ்டியூம் வைஸ் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்த ட்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க, லைக் ஹூடிஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்ட்ரகு கொண்டு வந்திருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு பிளெயின் ஷர்ட் போட்டாலும் ஒரு காட்டன் பேண்ட் போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது நம்மளோட இளைய தளபதி விஜயண்ணா தான். நார்மலாக ஒரு படங்களாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் மீட்டிங்கில் அவர் அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் ஈவெண்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது கூட சிம்பிளாக ஒரு பிளெயின் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அந்த பிளெயின் ஷர்ட் வந்து அந்த ஸ்லீவை வந்து ரெண்டு மடி மடிச்சிட்டு அப்படியே சிம்பிளாக அப்படியே கொஞ்சம் கெத்தாக அவ்வளோ அழகாக அப்படியா நீட்டாக இருப்பார் பார்க்கறதுக்கே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பார்த்து கூட நிறைய விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஓகே நம்மளும் பிளைன் ஷர்ட் எடுத்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே அந்த பிளைன் ஷர்ட் போட்டால் கூட இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை கொண்டு வந்தது நம்ம விஜயண்ணா தான். இவ்வளோ பேரை சொல்ல நான் ஒரு முக்கியமான ஸ்டாரை மறந்துக்கிட்டேன். ஸோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அவர் தான் வந்து ட்ரெண்டுக்கே அவர் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அவர் தான். இந்த ஆக்சசரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாக கொண்டு வந்ததே அவர் தான். வல்லவன் அந்த கயிறாக இருக்கட்டும், அந்த தம் படத்தில் இங்கே ஸ்டட்டு போகிறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கொண்டு வரதா இருக்கட்டும், நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காரு. மன்மதனில் அந்த லாங் கோட்டு, அப்புறம் அந்த வானம் படத்தில் வந்து அந்த காஸ்டியூம்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறது நம்மளோட யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அவர்கள் தான். அவரை பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவரை பற்றி சொன்னால் கொஞ்சம் லாங்காக போவோம் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி லாஸ்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் தான் வருவார். ஸோ சிம்பு சார் தான் இப்போவும் எப்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவும் தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் சீசனல் ட்ரெண்டாக இருந்தது, ஆல் டைம் ட்ரெண்டாக இருந்ததுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து உங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் யாராவது ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் செட்டிங்காக கொண்டு வந்திருந்தாங்க அதை நான் மறந்துருந்தேன் அப்படின்னா அதை மறக்காம நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரீசனபிளாக படிச்சுனா ஷேர் பண்ணுங்கள், அதை விட முக்கியமாக நெட்டிஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hello guys, இது உங்களோட யஷிகானந்த் ஹியர். Thank you so much நெட் டிவி ஃபார் யூ. இன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் இருக்கு அந்த ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன். Thank you.